நாம் புது அமைச்சர் உதயநிதி அவர்கள் திமுக தலைவருடைய பிள்ளை, அதுதான் இங்கே பிரச்சனை. திமுகவை எப்படியாவது இந்தியா கூட்டணியில் இருந்து கழற்றி விடுவதற்கு வழி தேடுகிறார்கள். அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இனி இந்தியா கூட்டணியை எந்த சக்தியாலும் தகர்க்க முடியாது, சிதறடிக்க முடியாது. இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கியதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மகத்தான பங்களிப்பு உண்டு என்பதை இந்திய கூட்டணி தலைவர்கள் அனைவரும் அறிவார்கள். திமுக இல்லாமல் இந்தியா கூட்டணி இல்லை, இருக்காது. ஆகவேதான் குறிவைத்து திமுகவை விமர்சிக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் நாம் அனைவரும் விழிப்பாக இருக்க வேண்டும். இது தமிழ்நாட்டுக்குரிய போராட்டம் இல்லை தோழர்களே. அகில இந்திய அளவில் நாம் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு நடத்துகிற ஒரு யுத்தம் இது. அரசமைப்பு சட்டத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் இதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அரசமைப்பு சட்டத்தை எழுதுகிற போது இந்த முதல் ஆர்டிகிள் நம்பர் 1, அதில் கிளாஸ் நம்பர் 1, இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இதுதான் முதல் வரி. இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும், அதுதான் இப்படி பொருள். அதனால தான் ஒன்றிய அரசு நாம் சொல்றோம். தளபதி சொல்றார் தி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், டெல்லியில் இருக்கிற அரசு இந்திய அரசு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களின் ஒன்றியம், தட் இஸ் பாரத். அந்த ஒரே ஒரு இடத்துல தான் அந்த வார்த்தை இருக்கு. தி ஹோல் கான்ஸ்டிடியூஷன்ல எல்லா இடங்களிலும் இந்தியா இந்தியான்னு தான் வருது. பாரத் கால்டஸ் இந்தியா இன் இங்கிலீஷ் அப்படின்னு எழுதி சொன்னாங்க, அம்பேத்கர் நெருக்கடி கொடுத்தாங்க. பாரத் கால்டஸ் இந்தியா இன் இங்கிலீஷ் செல்வி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு இருக்கட்டும், அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஹெச் வி காமத் என்கிறவர் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தார், அம்பேத்கர் ஒத்துக்கல. இந்துஸ்தான் என்று பெயர் வைக்கணும், இந்துஸ்தான் தான் எழுதுனீங்க, அம்பேத்கர் உடன்படலை. மிகப்பெரிய டிபேட் நடந்துச்சு அப்போ. அம்பேத்கர் மிகப்பெரிய ஒரு இன்டலெக்சுவல் என்பதனால் தாக்கு பிடித்து நின்றார். எல்லா வகையிலும் அவர் நிபுணத்துவம் பெற்றவர் என்பதனால் தாக்கு பிடித்து நின்றார். அரசியல் ரீதியாகவும் சரி, சட்ட அடிப்படையிலும் சரி, சமூகவியல் புரிதலிலும் சரி, அவருக்கு மிகப்பெரிய வலிமை இருந்ததனால் இந்த அதிதீவிர மதவெறியர்கள் கொடுத்த அவ்வளவு நெருக்கடிகளையும் தாக்கு பிடித்து நின்றார். அன்றைக்கு பெரிய நல்வாய்ப்பு என்னவென்றால், எவ்வளவு கருத்து முரண்பாடு இருந்தாலும் காந்தியடிகளும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் மதசார்பின்மை என்பதில் உறுதியாக இருந்தார்கள். அதுதான் மிக முக்கியமானது. அம்பேத்கர் மட்டும் அப்படி இருந்திருந்தால் அது வெற்றிகரமாக நிகழ்ந்திருக்காது. அன்றைக்கு காந்தியடிகள் செக்யுலர் என்பதிலே உறுதியாக இருந்தார், ஜவஹர்லால் நேரு அவர்களும் செக்யுலரிசம் என்பதிலே உறுதியாக இருந்தார் என்பதுதான் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி. காந்தி ராமபக்தர், மூச்சுக்கு முன்னொரு முறை அரேராம் அரேராம் என்று சொல்லக்கூடியவர், நாத்துராம் கோட்சியை சுட்டபோது கூட அரேராம் என்று சொல்லிவிட்டுத்தான் சரிந்தார். அப்படிப்பட்டவராக இருந்தும் கூட இந்த அரசு மதசார்பற்ற அரசாகத்தான் இருக்க வேண்டும், இந்த நாடு மதசார்பற்ற நாடாகத்தான் இருக்க வேண்டும். அதனால்தான் காந்தியை சிறுமைப்படுத்துவதற்காக இவர்கள் கோட்சேவையும் சாவர்கரையும் தீனதயாள் உபாத்யாயாவையும் ஏன் சர்தார் பட்டேலையும் கூட உயர்த்தி பிடிக்கிறார்கள். பட்டேல் காங்கிரஸ்காரர், அவருக்கு இவர்கள் சிலை வைக்கிறார்கள். வினோதமாக இருக்கிறது. காந்தியை சிறுமைப்படுத்த வேண்டும், நேரு பெயரை அழித்துவிட வேண்டும், ஒட்டுமொத்தமாக நேரு குடும்பத்தின் பெயரையே வரலாற்றிலிருந்து அப்புறப்படுத்திவிட வேண்டும் என்பதற்காக இந்திய விடுதலை போராட்டத்தோடு தொடர்பில்லாத அவர்களை எல்லாம் இன்றைக்கு அவர்கள் உயர்த்தி பிடிக்கிறார்கள். வீர சாவர்கருக்கும் இந்திய விடுதலை போராட்டத்திற்கும் என்ன சம்பந்தம்? தீனதயாள் உபாத்யாவுக்கும் இந்திய விடுதலை போராட்டத்திற்கும் என்ன சம்பந்தம்? சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு அவர்கள் என்னென்ன பெயரையெல்லாம் அறிமுகப்படுத்துகிறார்கள் ஸ்கீம்ல, அவர்கள் யாருன்றே தெரியாது, வரலாற்றில் இடம்பெறாத பெயர்கள் எல்லாம். அவர்கள் அத்தனை பேருடைய நோக்கமும் இந்த நாடு இந்துஸ்தான் அல்லது இந்து ராஷ்டிரம் என்று அழைக்கப்பட வேண்டும்,
அதற்கு தடையாக இருப்பது அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டத்தில் பாரத் என்று இருக்கிறதா இல்லையா என்று கேட்கிறார்கள். அந்த ஒரு இடத்துல அவர் காம்ப்ரமைஸ் ஆனார். இந்துஸ்தான் போட முடியாது, இந்து ராஷ்டிரம் என்றோ இந்துஸ்தான் என்றோ போட முடியாது, பாரத் ஒரே ஒரு இடத்துல அவர் பதிவு செய்தார். இன்றைக்கு அவர்கள் இந்த பெயரையே மாற்ற துடிக்கிறார்கள். மாற்றட்டுனா அது அவங்களுடைய அல்டிமேட் எய்ம் அதுதான். இன்னைக்கு பாரத் மாற்றினா கூட மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் அவை மறுபடியும் மாற்றி இந்து ராஷ்டிரம் என்று பெயர் வைப்பார்கள். அவங்க இந்து ராஷ்டிரம் என்று அழைக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது பாரத் என்பதை விட. தலைவர்களே, மிக மோசமான நச்சு கருத்துகளை தங்களின் புனித கருத்துகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களின் கைகளில் இந்த நாடு சிக்கி கிடக்கிறது. அதனால் உழைக்கிற மக்களை மேலும் மேலும் அங்க அந்த சாதிய கட்டமைப்புக்குள்ளேயே முடக்கி வைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் கொண்டு வரப்பட்டிருக்கிற ஒரு திட்டம்தான் விஸ்வகர்மா யோஜனா. யோஜனா திட்டம், ஸ்கீம் எல்லாமே அவங்க மொழியில் தான். இப்ப இந்தியன் பீனல் கோடுங்கிறது கூட இந்தியன்கிறதுல பாரதியம் போட்டாங்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல இந்தியன் இடத்துல பாரதிய போட்டாங்க. சட்டத்தின் பெயர்களிலேயே சமஸ்கிருத மயமாதல் வருது. ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர், அதற்கு தேவை இந்து நேஷனலிசம், இந்து தேசியவாதம். இந்து தேசியவாதத்திற்கு தேவை மதவெறி, மதவெறிக்கு தேவை சாதிவெறி. எனவே சாதிவெறியை தூண்டி மதவெறியை வளர்த்து அதன் அடிப்படையில் பெரும்பான்மைவாதம் என்கிற அடிப்படையில் இந்து தேசியவாதத்தை கட்டமைப்பது, இந்த தேசத்தின் பெயரை இந்து ராஷ்டிரமாக மாற்றுவது, இந்த நோக்கத்தோடு செயல்படுகிற இந்த கும்பல் அமைதியாக இருக்கிற இந்த சமூக கட்டமைப்பில், அமைதி என்றால் மதவெறி அடிப்படையிலான வன்முறை இல்லாமல்,